ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆகையினாலே தேவ சமூகத்திலே சந்தோஷமாக இருப்போம், விடுதலையாக இருப்போம், நம்முடைய மனதை முழுவதும் இங்கே செலுத்தி விடுவோம். வேறு வீட்டிலேயோ வேறு காரியங்களையோ உங்கள் மனம் கடந்து போகக்கூடாது, முழுமையும் இங்கே நீங்கள் கவனம் செலுத்தி விட வேண்டும் என்று உங்களை மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் நாம் மிரியாமின் நல்ல ஆரம்பமும் அப்படியே முடிவிலே வந்த வீழ்ச்சியும் குறித்து சிந்திக்கப் போகிறோம். மிரியாம் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், சொல்ல முடியுமா? ஹாலேலூயா. மிரியாம தெரியாதவங்க யாருமே இல்லை இல்லையா? ஆரோனின் மோசேயின் சகோதரி, ஒரே ஒரே அக்கா தான் உண்டு, அப்புறம் ரெண்டு தம்பிமார் உண்டு. இவர்கள் அழகான ஒரு குடும்பத்தில், அதாவது ஊழியர் குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவருடைய லேவி கோத்திரத்திலே அவர் உட்பட்டவர்கள். லேவி கோத்திரத்திலே அம்ராம் என்பவருக்கு, கோகாத்தின் மகன் அம்ராம் என்பவர்தான் இந்த மோசேயின் மிரியாமின் தகப்பன். தாய் வந்து யோகபேத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணி கொண்டார்கள். இவர்கள் விவாகம் பண்ணின பின்பு முதல் பிறந்த குழந்தை தான் யார்? மிரியாம். மிரியாம் பிறந்தால், மிரியாம் நல்ல வளர்ந்து வந்து வருகிற நேரத்தில் அடுத்தபடியாக ஒரு தம்பி பிறந்தான், அவனுக்கு ஆரோன் என்று பெயர். ஆரோன் அடுத்தபடியாக பிறந்த மகன்தான் மோசே. மோசே பிறந்த காலத்தில் தான் ஒரு பெரிய கட்டளை பிறந்தது. என்னவென்றால், ஆண் பிள்ளைகளையெல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்ற கட்டளை பிறந்தது. இந்த தாய் தகப்பன்மார் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த குழந்தை ஆண் குழந்தையாய் பிறந்தது. அது மட்டுமல்ல, அது மிகவும் அழகுள்ள பிள்ளையாக இருந்தது. ஆகையினாலே இவர்கள் இந்த குழந்தையை எப்படி கொல்லுவது என்று தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே, கர்த்தரை விசுவாசித்து அந்த குழந்தையை 3 மாதம் ஒழித்து வைத்து வளர்த்தார்கள். இது உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான் எல்லாம். இப்படி இருக்கிற நேரத்தில் இனி அதற்கு மேல் அதை வீட்டுக்குள்ளே வைத்து வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. பயத்துக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். இப்போது பயந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், ஒரு அழகான நாணல் பட்டியை செய்தார்கள். அதில் உள்ளும் புறம்பும் கீழ் பூசி அதிலே குழந்தையை படுக்க வைத்து கொண்டு அந்த நைல் நதியின் ஓரமாய் அங்கு கொண்டு வைத்து விட்டார்கள். நாணலுக்குள்ளே கொண்டு வைத்து விட்டார்கள். வைத்துவிட்டு அது மட்டுமல்ல, அவருடைய உள்ளம் எவ்வளவு குமுறி கொண்டிருக்கும். ஒரு அருமையான ஆண் குழந்தையை வெளியே எரிந்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில், இந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த குழந்தை காணப்படுகிறது. அது எப்படி இருந்திருக்கும் இந்த தாயும் தகப்பனும்? என்றாலும் ஒரே நம்பிக்கை அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருந்தார்கள். கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்கள். சில நேரம் நம்முடைய குடும்பத்திலும் கூட பிள்ளைகளுக்கு பல கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள், மரணக்கண்ணிகள் வரும்போதெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்முடைய பாரத்தை சொல்ல வேண்டும். கர்த்தரிடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அப்போது கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயமான காரியத்தை செய்வார். இப்போது மோசே வெளியே எரிந்து விடப்பட்டான். அங்கே இருக்கிற நேரத்தில் அக்கா இருக்கிறாளே, அந்த மிரியாம், மிரியாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? சின்ன குழந்தை வீட்டில் இருந்து அழகாக இருந்தது, இப்போது வீட்டை விட்டு வெளியே போட்டு விட்டோமே என்ற துக்கத்தோடு அவளும் தூரமாக நின்று அதை கவனித்து கொண்டிருக்கிறாள். இந்த குழந்தைக்கு என்ன நேரிடுமோ என்று அதை பார்த்து கொண்டே இருக்கிறாள். பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த நைல் நதியிலே குளிக்கும்படியாக ராஜகுமாரத்தை வருகிறாள். அவள் வந்து இந்த பெட்டியை பார்க்கிறாள். தன்னை தாதியை அனுப்பி அழைத்து எடுத்து கொண்டு வரும்படி சொன்னாள். எடுத்து இந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது ஒரு அழகான குழந்தை இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது அழ ஆரம்பித்தது. இவளுக்கு இரக்கமும் உண்டாயிற்று. இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்த செயல். ஹாலேலூயா. கர்த்தர் இதை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய அற்புத கிரியைகளும் பின்னணியிலே நின்று கொண்டே இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்காமல் இல்லை. ஹாலேலூயா. அனுபவித்து கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவள் ஓடிப்போனாள். மிரியாம் தூரத்தில் நின்றவள் சமீபத்திலே பக்கத்திலே போனாள். சொன்னாள்,
பால் கொடுத்து வளர்க்கிற ஒரு எப்ரேய ஸ்திரியை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். அப்படியானால் இவளுக்கு ஒரு 10 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆரோனுக்கு 3 வயது, இந்த மோசே குழந்தை அதாவது இப்போ தான் பிறந்திருக்கு. ஆரோனுக்கும் மோசேக்கும் 3 வயது வித்தியாசம். பார்வோனிடத்தில் போய் நிற்கும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயது என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவள் வந்து அந்த குழந்தையை பார்த்து இப்படி கேட்டதும் ராஜகுமாரத்தை சொல்லுகிறாள், அழைத்து கொண்டு வா என்று சொன்னாள். இவளுக்கு ஓடோடி போயிருப்பாள், எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓடு ஓடி வீட்டுக்கு ஓடி போய் தன்னுடைய தாயையே ராஜகுமாரத்தை இடத்தில் அழைத்து கொண்டு வந்தாள். வந்ததும் அவள் சொன்னா, இந்த குழந்தையை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், பிறகு எனக்கு குணம் தந்துரு என்று சொல்லுகிறாள். அப்படியாகவே இந்த குழந்தையை இந்த தாயே வீட்டில் கொண்டு வந்து வளர்க்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ ஆச்சரியமான ஒரு செயல் இல்லையா? அப்படியா இந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ளே வளர்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. பெரியவனானது குழந்தை பருவம் நீங்கி அந்த குழந்தை இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது. இன்னும் அவன் மறுபடியும் எங்கே அனுப்ப வேண்டும்? பார்வோனின் குமாரத்தியின் வீட்டுக்கு தான் அவள் இந்த குழந்தை போக வேண்டும். ஆகையினால இவள் அந்த குழந்தையை கொண்டு அங்கே கொடுத்து விட்டாள். அங்கேயே அவன் வளருகிறான். சுமார் 40 வயது வரைக்கும் அங்கே தான் அவன் வளர்ந்தான். இது நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த மோசேயின் வளர்ப்புக்கு, மோசே கொல்லப்படாமல் அவன் மறுபடியும் வீட்டிலே வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தவள் ஒரு ஒரு சூழலில் யார் தான்? மிரியாம். மிரியாம் நல்ல பங்களித்தாள் அதில். அவள் ரொம்ப அதில் ஜாக்கிரதையாக இருந்து அந்த காரியத்தை அவள் கவனமாய் நல்ல உருக்கமாய் செய்து விட்டாள். அவள் பிழைப்பதற்கு மிரியாம் தன்னுடைய வீட்டிலே வளர்க்கப்படுவதற்கும் அவள் காரணமாக இருந்தாள். இப்பொழுது நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம்தான், அவன் வளர்ந்தான். மறுபடி அங்கே ஒரு எய்த்தியனை கொன்று விட்டபடினாலே மறுநாள் சண்டை நடந்து கொண்டிருந்த எய்த்தியனை கொன்று விட்டான். கன்னியாயமாய் நடத்தின எய்த்தியனை கொன்று விட்டான். மறுபடி 2 எபிரேயர் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது அவன் சொல்லுகிறான், சகோதரரே நீங்கள் ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்று அநியாயமாய் நடத்தினவனை குறித்து அவனிடத்தில் கேட்கும்போது அவன் கேட்டு விட்டான், நேற்று எப்ரேயனை கொன்றது போல, எய்த்தியனை கொன்றது போல இன்றைக்கு என்னையும் கொல்லும்படி வந்திருக்கிறாயா என்று கேட்டான். அவன் பயம் பிடித்து விட்டது. ஐயோ, என் செய்தி வெளியே வந்து விட்டது, இது பார்வோனுக்கு தெரிந்தால் என்ன என்ன செய்வார், கொன்றே போடுவார் என்று அவன் அப்பொழுது வீட்டை விட்டு புறப்பட்டு அந்த பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு ஓடிவிட்டான். மீதியான் தேசத்துக்கு ஓடினான். மீதியான் தேசத்துக்கு ஓடி அங்கே வளர்க்கப்பட்டான். அங்கே இந்த காரியங்களெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள்தான். சுருக்கமாக சொல்ல போனால், மோசே இப்பொழுது ஒரு 40 வயது, இனி ஒரு இன்னும் ஒரு 40 வயது வரைக்கும் இந்த மோசே எங்கே தான் வளருகிறான்? இந்த மீதியானுடைய குடும்பத்துக்குள்ளே தான் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவர் என்ன செய்தார் என்றால், அந்த தகப்பனார் தன்னுடைய மகளை சிப்போராள் என்பவளை விவாகம் பண்ணி வைத்தார். அங்கே இவர்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே இவர்கள் காணப்பட்டார்கள் சுமார் 40 ஆண்டு காலம். அது மட்டுமல்ல, இந்த எத்ரோவுடைய குமாரத்திகளுடைய வேலை என்னவென்றால் ஆடு மேய்க்கிற வேலை. இந்த வேலையை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியானால் மோசேக்கும் என்ன வேலை தான் கொடுக்க வேண்டும்? ஆடு மேய்க்கிற வேலை தான் கொடுக்க வேண்டும். அப்படி 40 ஆண்டு காலம் அங்கே இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் மோசே. எவ்வளோ ஒரு, அதாவது இந்த சூழ்நிலை, எவ்வளோ அரண்மனையிலேயே வாழ்ந்த மோசேக்கு இப்போது ஆடு மேய்க்கிற தொழில் கொடுக்கப்பட்டது அல்லவா? எவ்வளோ பயங்கரமும் இல்லையா? இனி கத்தர் எதற்காக பழக்குவித்து கொண்டிருக்கிறார்? தன்னுடைய ஜனத்தை வழிநடத்தும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வழிநடத்தும்படியாக பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மோசே ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் நடத்துகிற வழிகள் எவ்வளோ ஆச்சரியமானது, எவ்வளோ அற்புதமானது. ஒரு மனுஷனை கத்தர் பரலோகம் முன்னறிந்து
சுமார் 80 ஆண்டு காலமாக பக்குவப்படுத்தி விட்டார். யார? மோசே. இப்போது மோசே ஆடு மேய்த்து கொண்டு ஓரை பருவதம் வரைக்கும் வரும்போது கர்த்தர் அழைக்கிறார். மோசே அழைத்து அவன் பல காரியங்களை மறுக்கிறான், முடியாது என்று சொல்லுகிறான். எப்படியும் கர்த்தர் அனுப்பிவிட்டார். எங்கள் கர்த்தருடைய திட்டமும் நோக்கமும் நிறைவேறியே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அது நம்மில் நிறைவேறும் வரைக்கும் அவர் நம்மை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு கீழ்ப்படியாமை காட்டினாலும், எவ்வளவு கர்த்தருடைய சித்தத்துக்கு மறுப்பு தெரிவித்தாலும், கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நிச்சயம் உங்களை கரம் பிடித்தவர் நடத்தியே ஆவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பரலோகத்திலிருந்து திட்டம் பண்ணி செய்யப்படுகிற வேலைகள் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. தற்செயலாய் வருகிறது அல்ல, பரலோகம் உங்களை கண்டிருக்கிறது, பரலோகம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பரமபிதாவானவர்கள் கரம் பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார், வசனங்களை தருகிறார், தரிசனங்களை தருகிறார். அதை அல்ல தட்டி விடாதீர்கள், புறக்கணித்து தள்ளி விடாதீர்கள். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு பூரணமாய் அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை பூரணமாய் செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இப்போது வருவோம் காரியத்துக்குள்ளே. அப்போது மோசே வருகிறார். எகிப்தில் வந்து பல அற்புதங்களை அடையாளங்களை செய்து, எப்படியும் சுருக்கமாக சொன்னால், அவர்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்து விட்டார்கள். கடந்து அவர்களுக்கு முன்னாக வந்தது செங்கடல், நமக்கெல்லாம் தெரிந்த காரியம். செங்கடலை கடந்து விட்டார்கள். செங்கடலையும் கடந்து விட்ட போது எல்லாரும், மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை, சந்தோஷம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த கடலுக்குள்ளே நாம் வெட்டாந்தரையிலே நடந்து வந்தோமே. அது மட்டுமல்ல, அவர்களை பின்தொடர்ந்து வந்த எய்த்திய சேனையெல்லாம் அந்த செங்கடலுக்குள்ளே அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள், பிரேதங்களாய் மாறிவிட்டார்கள். இஸ்ரவேலருக்கு அது ரட்சிப்பாக இருந்தது, மற்ற எய்த்தியருக்கோ அது என்னவா சாகிற இடமாக இருந்தது, செத்து மடிந்தார்கள். இப்படி கர்த்தரே அவருடைய ஜனத்துக்கு செய்திருக்கிற அதிசயத்துக்கு ஒரு அளவே இல்லை. அற்புதமான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். இப்போது பாட்டு பாடுகிறார்கள். யாத்திராகம் 15 அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்கள், அவர்கள் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் புகழ்ந்து கர்த்தரை பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரின் பலனுமையின் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனையை சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அழிந்து போனார்கள், ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லி கீழே படித்தால் அது ஆச்சரியமாக இருக்கும். சந்தோஷமாய் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாட்டு பாடி கர்த்தரை மகிழுகிறார்கள். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாமும் கர்த்தரை பாடி துதித்து மகிழ வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய உள்ளம் கம்பீரமாய் பாட வேண்டும். உதடுகளிலே பாடுகிறது அல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தரை கம்பீரமாய் பாடி மகிழ்ந்து களி கூற வேண்டும். நான் இதை முக்கியப்படுத்துவதை காட்டிலும் இன்னும் மிரியாமுடைய பாட்டை முக்கியப்படுத்துகிறேன். அதாவது யாத்திராகமும் 15 அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள், சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிரியாம் தீர்க்கதரிசியானவள், நல்ல பாட்டுக்காரி. பாட்டுக்காரி மட்டுமல்ல, அவள் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவள், அந்த திறமையும் உடையவள். தம்புரை எடுத்துக்கொண்டாள், தம்புரை வாசித்து நடனம் ஆடி பாடுகிறாள். அவளோடு கூட ஒரு கூட்டம் பெண்களும் சேர்ந்து பாடுகிறார்கள். எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு நேரம் அல்லவா,
இதற்கு முன்னணியில் நின்று பாடல் பாடி கடந்து செல்வது மிரியாம். எவ்வளவு சந்தோஷம்! அவள் தீர்க்கதரிசியானவள், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாள், கத்தரை பாடுகிறாள், பாட்டுக்காரி, அவள் மியூசிக் வாசித்து கத்தரை மகிமைப்படுத்துகிறாள். எவ்வளோ ஒரு ஒரு அதாவது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவள் எவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவளாக இருந்தாள். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினாள், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு இருந்தாள். அவளோடு கூட ஒரு கூட்டம் பெண்களும் இருந்தார்கள். அப்படி ஒரு தலை பெண்களுக்கு ஒரு தலைவி போல இருந்து அவள் அந்த வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறாள். ரொம்ப சந்தோஷம். மிரியாமை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஜனங்களுக்கு சந்தோஷம், குடும்பத்தில் அவள் பெரிய சந்தோஷம். ஆரம்பத்திலே மோசே எடுத்து வளர்ப்பதற்கு, தன் வீட்டிலே வளர்ப்பதற்கு அவள் காரணமாக இருந்தாள். இப்போது மோசேயின் ஊழிய பாதையிலே அவள் வலது கை கொடுத்து நின்று தாங்கி கொண்டிருக்கிறாள். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்துக்குள்ளே இந்த மிரியாம் கடந்து வருகிறாள். இன்னும் மிரியாமை குறித்து இன்னும் மீகாவில் சொல்லும்போது, மீகா 4:6 கூட மிரியாமை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யாரும் எடுக்கலையா? மீகா 6:4, நான் உன்னை ஈத்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், மோசே ஆரோன் மிரியாம். அப்போ அதே அந்த ஊழிய பாதையிலே அவள் வந்து கொண்டே இருக்கிறாள். இந்த மிரியாம் மோசேயோடும் ஆரோனோடும், அதாவது மிரியாம் சேர்ந்து கை கொடுத்து தோள் மேல் தோள் கொடுத்து இந்த ஊழியத்தின் பாரங்களையெல்லாம் சுமந்து அவள் நடத்தி கொண்டு வந்ததாக தெரிகிறது. அவள் அனுப்பப்பட்டாள், கர்த்தரே அவளை அனுப்பினார். ஹாலேலூயா! இப்படி மகிமையாய் வந்து கொண்டிருந்த நாட்களிலே இந்த வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது, சாப்பாடு இல்லாமல் போய்விட்டது. அப்புறம் மன்னாவே கர்த்தர் கொடுத்தார், தண்ணீரை கற்பாறையிலிருந்து சுரக்க பண்ணி கொடுத்தார். எத்தனை ஆச்சரியமான செயல்களையெல்லாம் கர்த்தர் இவர்களுக்காக செய்கிறார். அதிலே மிரியாமும் பங்கு கொண்டு வருகிறாள். இப்படி இரு காலங்கள் போனது, நாட்கள் போனது, வருடங்கள் போனது. இப்போது மிரியாம் ஒரு பெரிய தவறுக்குள்ளே உட்பட்டு விட்டாள். இது மிகுந்த கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய விசுவாச ஓட்டத்தில், விசுவாச பாதையில், ஊழிய பாதையில் நாம் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே சில நேரங்களிலே தவறி விடுகிறோம். தவறுதல் வந்து விடுகிறது, நம்ம அறியாமலே வந்து விடுகிறது, துணிகரமாயும் வந்து விடுகிறது. இதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது ஒரு மிரியாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு பலகையாக இருக்கிறாள். அல்லேலூயா! ஒரு எச்சரிப்பு உண்டாகிறது. அதை யாவரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதை அப்படியே ஒரு கதை போல் தெரிஞ்ச மாதிரி இது பண்ணி விடக்கூடாது. நாம் இதில் கவனித்து நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டும், நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தமாய் இது நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ பாருங்கள், நாம் எண்ணாகமம் புஸ்தகம் 12:1 கவனிப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணினபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி அடுத்த வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, கூட்டு சேர்ந்துட்டாங்க. இந்த மிரியாமுக்கு விவாகம் ஆகவில்லை என்று சரித்திரக்காரர் சொல்லுகிறார்கள். மிரியாம் விவாகம் ஆகவில்லை. இப்போது ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து விட்டார்கள். எதற்காக சேர்ந்தார்கள்? ஒரு நல்ல காரியத்துக்காக அல்ல, ஊழிய விஷயமாக அல்ல. இப்போது அவர்கள் சேர்ந்த காரியம் என்னவென்றால்,
தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் பேசும்படி ஒன்று சேர்ந்து விட்டார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை முகமுகமாய் பேசி அவரை அழைத்து கொண்டு வந்து தேவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த மோசேயை. இப்போது இவர்கள் விரோதமாய் பேசுகிறார்கள். மோசேக்கு விரோதமாக பேசி என்ன சொல்கிறாங்கன்னா, மீதியான் தேசத்து பெண்ணை இந்த மோசே விவாகம் பண்ணினதை குறித்து பேசுகிறார்கள். மோசே ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்திருப்பாரானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு ஸ்திரீயை அவர் விவாகம் பண்ணியிருக்க முடியும், கண்டிப்பாக அதுதான் செய்வார். ஆனால் இவர் பார்வோனுக்கு தப்பி, உயிருக்கு தப்பி ஓடி மீதியானில் சேர்ந்து அங்கு அந்த எத்ரோவின் வீட்டில் அவர் தங்கியிருந்து அந்த எத்ரோ அடைக்கலம் கொடுத்தார். அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்ல, தன்னுடைய மகளையும் விவாகம் பண்ணி கொடுத்தார். இது பெரியவர்களால் நடந்த ஒரு காரியம். இவர்கள் என்ன விரோதமாய் பேசினார்கள் என்று வார்த்தைகள் சொல்லப்படவில்லை என்றாலும் அடுத்த வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இவர்கள் ரெண்டு பேரும் பேசுகிறார்கள், மோசேயை கொண்டு மாத்திரமா கர்த்தர் பேசினார், எங்களை கொண்டும் கர்த்தர் பேசினதில்லையோ என்றார்கள். ஹல்லேலூயா. மோசே இடத்துல தான் கர்த்தர் பேசி பேசி காரியங்களை செய்ய வைக்கிறார். மோசே இடத்துல தான் பேசுகிறார். இவர்களிடத்தில் தனியாய் பேச வரவில்லை. மோசே இவர்களுக்கு சொல்லும்போது இவர்கள் கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து வருகிறார்கள், செய்கிறார்கள், காரியங்களை செய்கிறார்கள். எல்லாம் நேர்த்தியாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் செய்த காரியம் பயங்கரமாக இருந்தது. இதை பரலோகம் கவனித்து கொண்டிருந்தது. இதுதான் நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அதை கேட்டார். ஹல்லேலூயா. வேறு யாரும் கேட்காமல் இருந்திருக்கலாம். கூடாரத்தில் இருக்கிறவர்கள் கேட்கவில்லை, மற்றவர்கள் யாரும் கேட்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுவோம், கேட்கவில்லை. ஆனால் பேசினது ஆரோனும் மிரியாவும் தான் பேசினார்கள். ஆனால் கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு கர்த்தர் தம்முடைய தாசன் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் ஏற்படுத்தின ஊழியக்காரர் மேல் எவ்வளவு நோக்கமாக இருக்கிறார், எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். அவர் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். அவள் பேசினதை கேட்டார், கர்த்தர் அதை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது கர்த்தர் சொல்கிறார், சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் என்று அழைத்தார். தேவனிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது, ஒரு கட்டளை பிறக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருந்தார் அல்லவா, அவர் சும்மா இருக்கவில்லை. அவர் உடனேயே அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மோசேயை கூப்பிட்டார், மிரியாமை கூப்பிட்டார், ஆரோனை, மூன்று பேர் ஆசிரப்பு கூடாரத்துக்குள்ளே போனார்கள். போனதும் கர்த்தர் சொல்லுகிறார், மேகத்துணிலே அவர் இறங்கினார், கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையையும் கூப்பிட்டார். இவர்களுக்கு என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. இவர்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியவில்லையா ஒன்றும் தெரியவில்லை. கர்த்தர் இவற்றையெல்லாம் எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கோபம் கொள்ளுகிறவராயிருக்கிறார், எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார். தன்னுடைய தாசன் மேல் கர்த்தர் ஏற்படுத்தின அதிகாரம், கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியக்காரர், கர்த்தர் ஏற்படுத்தின காரியம், இதை குறித்து நீ எப்படி பேசலாம் என்று கேட்கும் வண்ணமாக ரெண்டு பேரும் அழைத்தார். பயம் வருகிறதல்லவா? ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்தும் எதா பேசிவிடுகிறோம். நம்முடைய ஊழியர்களை குறித்து சர்வசாதாரணமாக அவங்கள யார் பார்க்குறா, யார் கேட்குறா அப்படின்னு பேசிவிடுகிறோம். அதில் உள் தாற்பயம் தெரியாதபடிக்கே பேசிவிடுகிறோம். ரெண்டு பேர் சேர்ந்தால் யாரை யாரையோ குறித்து குற்றம் பேசுகிறோம். இதையெல்லாம் யார் கேட்கிறது சொல்லுங்கள். கொஞ்சம் நீங்களும் நானும் தான், நானும் இது விதி விளக்கல்ல, நானும் பேசுகிறது உண்டு தான், இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது நான் கர்த்தருக்கு முன்பாக அப்படி நடுங்கிவிட்டேன், பயந்து போனேன். எப்போதும் வாசிக்கிறது தெரிஞ்ச காரியம்தான், ஆனால் இதை தியானிக்க தியானிக்க என் உள்ளம் அப்படியே நடுக்கம் கொண்டது. கர்த்தர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார். அவர் கேட்டார், கேட்டது மட்டுமல்ல அவளை தம்மண்டையிலே அழைக்கிறார். மோசேயையும் மிரியாம் ஆரோனையும் மிரியாமையும் அழைக்கிறார். உள்ளே அழைத்து அவர் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். கவனியுங்கள், எண்ணாகமும் 12 அதிகாரம்
ஆறாவது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கு அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் என் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார் பார்த்தீங்களா? கர்த்தர், ஒருவேளை ஒரு குறை இருக்கலாம், இல்லை இல்லை என்று சொல்லவில்லை, குறை இருந்தாலும் கூட கர்த்தர் பார்க்கிறது வேறு விதம். அவருடைய எத்தனையோ இந்த மோசேயை குறித்து பார்க்கும்போது தேவ கோபம் அந்த ஜனங்கள் மேலே வரும்போது அவர் அந்த தேவ கோபத்துக்கும் ஜனத்துக்கும் முன்பாக நின்று அந்த கோபத்தை தணித்தவர். இந்த நிமிஷம், ஒரு நிமிஷத்தில் இந்த ஜனங்களையெல்லாம் அழிக்க போகிறேன், நீ என்னை விட்டுவிட என்று கேட்கிறார். அவர் விடவில்லை, பரிந்து பேசினார். என்னுடைய பெயரே ஜீவபசிலிருந்து கிறுக்கி போடும், இந்த ஜனங்களை நீர் அழிக்கக்கூடாது என்று கூட கேட்கிறார் ஒரு இசை. இப்படியாய் ஜனங்களின் பாவத்துக்காக தேவ சமூகத்தில் நின்று பரிந்து பேசுகிறவர், பரிதாபம் கொள்ளுகிறவர், கெஞ்சி மன்றாடுகிறவர் இந்த மோசே. அப்படியானால் இவர் ஒருவேளை எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தாலும் அவர் தேவனுக்கு தெரியாதது அல்ல, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த விவாகத்துக்கு பின்புதான் கர்த்தர் மோசேயை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா! அப்படியானால் எவ்வளவு அதை இவர்கள் சொன்னது ஒரு மூடத்தனமான காரியமாக இருக்கிறது, பயங்கரமான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் சும்மா இருக்கவில்லை, கூப்பிட்டார். கூப்பிட்டது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தை கவனியுங்கள், மோசேயோடு நான் எப்படி பேசுகிறேன், நீ அவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு உனக்கு உங்களுக்கு ஏன் பயம் இல்லாமல் போய்விட்டது என்று கேட்கிறார். பயம் உங்களுக்கு வேண்டாமா? இந்த ஊழியர்களை குறித்த ஒரு பயம் வேண்டாமா? நான் அல்லவா அழைத்து அவர்களோடு முகமுகமாய் பேசி தேவ தரிசனத்தை தந்து நடத்தி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஏன் அவர்களுக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது என்று கேட்டார். அது மட்டுமல்ல, அவர் மறுபடியும் சொல்லுகிறார், மோசே, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்கிற நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அடுத்த வசனம், ஒன்பதாவது வசனம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். எவ்வளவு இந்த வசனங்கள் எல்லாம் எவ்வளவு பயங்கரமாக எச்சரிப்பாக இருப்பது பார்த்தீங்களா? அவருக்கு கோபம் உண்டது, தேவனுக்கு கோபம் உண்டது, கோபம் உண்டது மட்டுமல்ல அவர் போய்விட்டார். அங்கே மறுபடி அவர்களோடு பேசுவதற்கு நிற்கவில்லை, போய்விட்டார். போய்விட்ட பிறகு மேகம் கூடாரத்தை விட்டு விலகிவிட்டது. இவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போய்விட்டார். அவருக்கு கோபம் உண்டானது. அது மட்டுமல்ல, மேகம் கூடாரத்தை விட்டு விலகி போய்விட்டது. அப்புறம் நடந்தது ஒரு கொடுமையான காரியம், படித்தீங்களா? பத்தாவது வசனம், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். அல்லேலூயா! எவ்வளவு நாம் பயந்து நடுங்க வேண்டும் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும். நாம் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹலலூயா! வெண்மை, அவள் தலை முதல் முகத்திலிருந்து கால் வரைக்கும் வெண்மையான குஷ்டரோகி ஆகிவிட்டாள். வேத புஸ்தகத்திலே பலர் பாவம் செய்தபடியினாலே குஷ்டரோகி ஆகியிருக்கிறார்கள். கேயாசி குஷ்டரோகியான், உசியாயன ராஜா குஷ்டரோகி ஆகியிருக்கிறார். இப்படி பலர் குஷ்டரோகியாக இருந்தாலும் கூட இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஒரு பெண்மணிக்கு. அதாவது மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, ஊழியத்திலே இவர்கள் மோசே ஆரோன் என்பவர்களுடைய சகோதரி, கூட பிறந்தவர்கள், கூடையே ஊழியத்திலே கை கொடுத்து நின்றவர்கள், இப்போது அவள் குஷ்டரோகி ஆகிவிட்டாள். ஹல்லேலூயா! ஆரோன் பார்க்கிறார்,
ஆரோன் பார்க்க தாங்க முடியவில்லை. அவர் சொல்லுகிறார் ஆரோன் 11 வசனத்தில், அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். மோசே இடத்துல கேட்கிறான், புத்தீனமாய் செஞ்சிட்டோம் ஆண்டவரே, இதை எங்களை விட்டு நீக்கிறோம், ஐயோ அவ இப்படி ஒரு பரிதாபமான நிலைக்குள்ளே ஆகிவிட்டாளே, கர்ப்பத்தில் செத்து விழுந்த ஒரு மாம்சம் செத்து விழுந்த ஒரு ஸ்திரியை போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்று கேட்கிறாள். அப்போது மோசே, அவர் ஒரு சாந்த குணமுள்ள மனுஷன் அல்லவா, தன்னுடைய சொந்த சகோதரி அல்லவா, தன்னுடைய அக்கா மூத்தவா, அது மட்டுமல்ல தன்னுடைய பிறப்பின் நாட்களிலே இவள் தானே கவனித்தாள் அவளை இந்த நாணல் புல்லுக்குள்ளே இருந்து எடுத்து வந்து மீட்டு ரட்சித்தவள் எவள் அல்லவா, இங்கே பாட்டு பாடுகிறாள், நடனம் பண்ணுகிறாள், ஸ்திரீகளுக்கு ஒரு முன்னணியிலே நின்று அவள் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய சொந்த சகோதரி இப்படி ஆனதும் மோசையை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் கெஞ்சி பிரார்த்தித்தார். ஹலலூயா. மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அந்த வார்த்தையை கவனிங்கள். மோசே, சரி, அவ இப்படி பேசுனதுக்கு அனுபவிக்கட்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கவில்லை. சில நேரம் நம்ம கூட அப்படி தான் செய்கிறோம். யாராவது தவறு பண்ணிவிட்டால், அவளுக்கு ஏதோ கஷ்டம் வந்து விட்டா, அவ இப்படி சொன்னால அவ அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும். நம்ம குடும்பத்துக்குள்ளே இதை சர்வசாதாரணமாக சொல்லி விடுகிறோம், இது செய்யவே கூடாது, நான் மோசையை போன்ற குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போது அவருக்கு கெஞ்சி பிரார்த்தித்தார். அப்போது மோசே ஒரு உதாரணம், கர்த்தர் ஒரு மோசைக்கு செவி கொடுக்காமல் இருக்கவில்லை. மோசே ஒரு உதாரணத்தை கர்த்தர் ஒரு மோசைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். 12:12-14 பாருங்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றாள். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கத்தாவே, மிக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போது மோசேயின் அந்த துக்கத்தை தணிக்கும்படியாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் 7 நாள் வேண்டாமோ? வெட்கத்துக்குரிய ஒரு காரியம், துக்கத்துக்குரிய காரியம், அவள் வெட்கப்பட வேண்டும். ஆகையினாலே பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் அவள் தங்கியிருக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வந்த உத்தரவை பார்த்தீர்களா? ஆமேன். சும்மா படிச்சுட்டு கதை போல படிச்சுட்டு விட்டுடுறோமே, இதுக்குள்ளே கர்த்தர் செய்கிற காரியங்கள் அதி பயங்கரமாக இருக்கிறது. அவர் பயங்கரமானவர். தேவ ஜனங்களுக்குள்ளேயும் அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நான் பேசுவதிலே கர்த்தர் கேட்கிறான் என்பது என்ற கவனமுடையவர்களாக நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. இப்போது அவள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டு விட்டாள். குஷ்டரோகிகள் பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அவள் தனியாக இருக்க வேண்டும். அவளுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க வேண்டும். யாரும் அவளோடு இருக்கக்கூடாது. தன்னந்தனியாக பாளையத்துக்கு புறம்பே அவள் விலக்கப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது 7 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ண முடியவில்லை. 7 நாள் அவர்கள் அப்படியே அங்கேயே அந்த இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். பார்த்தீர்களா? ஒரு தீர்க்க தரிசியானவள், ஒரு சகோதரியானவள், ஒரு குடும்பத்துக்கு உட்பட்ட ஒரு நபர், கர்த்தருடைய ஊழியத்துக்கு உட்பட்ட ஒரு நபர் பாவம் செய்த போது முழு சபைக்கும் அது ஒரு கஷ்டமாய் மாறிவிட்டது, ஒரு வேதனையாய் மாறிவிட்டது. பிரயாணம் தடைப்பட்டு விட்டது, பிரயாணம் பண்ண முடியவில்லை. அப்புறம்தான் அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நாட்களிலே சடுதியாய் உடனுக்குடன் தண்டனை வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம செய்கிற தப்புக்கெல்லாம் உடனுடனே கத்தர் தண்டனையை தந்தா நம்மெல்லாம் இங்கே உயிரோடு இருக்க முடியுமா? சுகமாக இருக்க முடியுமா? வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாது. ஆனால் கத்தர் நம்முடைய உடனுக்குடனே அவருடைய தண்டனை வருவதில்லை என்றாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கத்துடைய ஊழியர்களுக்கு விரோதமாக தேவ ஜனங்களுக்கு விரோதம் பேசுகிற காரியங்களில் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அங்கு பதிவு பண்ணப்படும். ஒருவேளை நமக்கு உடனே தண்டனை வரவிட்டாலும் பதிவு பண்ணப்படும். நம்ம பேச்சின் வார்த்தைகள் எல்லாம் அங்கு கத்தர் எழுதி வைத்திருப்பார் நியாய தீர்ப்பு நாளுக்கென்று. அல்லேலூயா! அதுக்கு நாம் உட்படக்கூடாது. நியாய சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள், அதாவது மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும்போது கத்தர் மன்னிக்கிறார். அதை அப்புறம் அவர் நினைக்கிறதில்லை, மன்னிப்பை தந்து விடுகிறார். ஆனால் அறிக்கையிடாமல் இருந்தால், குற்றத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் கூடயே வந்து கொண்டே இருக்கும். தீமையில் அந்த வசனம் இருக்கிறது, பாவம் தொடர்ந்து பிடிக்கும். சிலர் வியாதிப்படுகிறார்கள். திருவிருந்தில் கூட அபாத்திரமாய் கை போடுகிறவர்கள் பலவீனப்படுகிறார்கள். சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி எப்போவும் செய்ய மாதிரி வந்துட்டு நிற்க மாதிரி போகிற மாதிரி போயிட்டே இருப்போம்னு இருக்காதுங்க. வாழ்க்கையில் குறுக்கிடுங்க, ஒரு நாள் உபாசியுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. கர்த்தாவே, என்னை பரிசுத்தமாக்கும். நான் செய்த தவறு என்ன? நான் செய்த குற்றம் என்ன? என்னை உணர்த்தும் ஆண்டவரே. ஒரு தண்டனை வராது, ஒரு சிறிய காய்ச்சல் வந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு வியாதி வந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள். நான் உடனே நிதானிக்க வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் விழ வேண்டும். இந்த நாட்களில் தான் நமக்கு அது கிடையாது. இப்போது காசை எடுக்கணும், பக்கத்தில் யாரை கூப்பிடணும், அல்லது கணவனை கூப்பிடணும், எங்கே போய் நிற்கணும், ஆஸ்பத்திரி வாசலில் போய் நிற்கணும். அதுதான் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் முதல் உட்காருங்கள். உட்கார்ந்து, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம் எனக்கு வந்தது, ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது, என்னோடு பேசும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் குற்றத்தை உணர்த்தி தருவார். ஆவியானவர் உணர்த்துவார். உங்களை வெறுமையாக விட மாட்டார், நிச்சயம் அதை செய்வார். யாக்கோபு நிருபக்காரர் அதை எழுதுகிறார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் நீங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிடுங்கள். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும், அவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். இந்த வியாதி நீங்குவதற்கு நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும், கண்டிப்பாக. இப்போது மிரியாமுக்கு காரியத்துக்குள்ளே வருவோம். அவள் இப்போது குஷ்டரோகி ஆனாள். மறுபடி கர்த்தரிடத்துல மோசே ஜெபித்தபடியினாலே அந்த குஷ்டரோகம் அவளை விட்டு நீங்கினது. யார் சுகம் கொடுத்தது? யார் சுகம் கொடுத்தது? கர்த்தர் சுகம் கொடுத்தார். பயங்கரமான குஷ்டவியாதி, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாள். மறுபடியும் அவள் சேர்த்து கொள்ளப்பட்டால் பிரயாணம் புறப்பட்டார்கள். ஆனாலும் இது அந்த மிரியாம் எங்கே போய் சேர வேண்டியவள்? கானானுக்குள்ளே வர வேண்டியவள், வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே வர வேண்டியவள். அவள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், எண்ணாகமும் 20வது அதிகாரம் முதல் வசனத்திலே படிக்கிறேன், கவனியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். அல்லேலூயா! வனாந்திரத்தில் அநேகர் செத்து மடிந்தார்கள். அது தேவ கோபத்திலே அவர் சொன்ன காரியம். அதிலே மிரியாமும் ஒரு நபராக காணப்பட்டாள். அல்லேலூயா! மிரியாம் இவர்களோடு கானானுக்குள்ளே போய் செங்கடலை கடந்தவுடன் பாட்டு பாடினதை போல அதை காட்டிலும் மேன்மையாய் மிரியாம் பாட வேண்டியவள். ஹல்லேலூயா! அவள் ஒரு தீர்க்கதரிசி. கானானுக்குள்ளே பிரவேசித்திருப்பாளானால் அவளுடைய உள்ளம் எவ்வளோ கம்பீரமாய் பாடும், எவ்வளோ மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும். எத்தனை ஸ்திரீகள் அதில் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அந்த பாக்கியத்தை அவள் இழந்து போய்விட்டாள். ஆனால் அந்த காதேசிலை அவள் மடிந்து போய்விட்டாள், செத்து போய்விட்டாள், அங்கேயே அடக்கம் பண்ணிவிட்டார்கள். நாம் அன்ன அழைக்கப்பட்ட நோக்கம் எனது மகிமையான நோக்கம். உபாகமத்திலே மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், 24வது அதிகாரம் 9வது வசனம்,
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். நம்ம நினைக்கணும், மிரியாமை கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். கர்த்தர் வருகை நெருங்கி விட்ட நாட்களிலே வந்து விட்டோம், சீக்கிரம் வந்து விடுவார். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறது. எப்போது வருவார் என்று தெரியாது. நாம் உலக பிரகாரமாகவே காரியங்களை கவனித்து கொண்டிருக்கிறோம். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அப்படி பண்ண வேண்டும், இப்படி பண்ண வேண்டும் என்று எத்தனையோ மனக்கோட்டைகளை கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நினையாத நேரத்தில் கர்த்தர் வந்து சபையை சேர்த்து கொள்வார், ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்வார். அதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே வந்து ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். இல்லை ஒரு வசனத்தை வாசித்து உங்களுடைய அதாவது பரிசுத்தமாக வேண்டும் என்ற காரியத்துக்காக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா 53 அதிகாரம், ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹாலேலூயா. நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமம், இதற்காக தான் இயேசு காயப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் பட்ட பாடுகள், அவர் எந்த தவறும் செய்யவில்லையே, அவர் இரத்தம் சிந்தினது அவருடைய தவறுக்காகவா, நம பாவிகளாகிய நமக்காகவே இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டது மட்டுமல்ல, அவருடைய சமூகத்திலே பரிசுத்தவான்களாய் போய் நிறுத்தும்படியாகவும் ஜீவனை கொடுத்தார். எபேசியர் நிருபத்திலே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 5:27 என்று நினைக்கிறேன். கரை திரை பிழை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நிறுத்தும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்ததன் நோக்கம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் பிதாவுடைய சமூகத்திலே அங்கே பரலோக ராஜ்யத்திலே மகிமையோடு கொண்டு நிறுத்தும்படியாக. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது, இன்னும் இந்த வழியில் இப்படிப்பட்டதான ஆபத்துகள் இருக்கிறது. மிரியாமுக்கு வந்தது போல பல ஆபத்துகள் வர காத்து கொண்டிருக்கிறது. நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் நான் முதல்ல சொன்னது போல உடனுக்குடன் நமக்கு தண்டனை வருவதில்லை என்றாலும் சில சிக்ஷைகள் நமக்கு வருகிறதல்லவா, உணர்ந்து கொள்ள வேண்டும். குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நம்மை நாமே மட்டுப்படுத்தி கொண்டு இருந்து விடக்கூடாது. அவளை விட நல்லா இருக்கேன், இவ்வளோ விட நல்லா இருக்கேன், அவளை விட நான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லாதீர்கள். மனுஷர் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல. மிரியாம் அப்படி தான் பார்த்தா, பார்த்ததில் மாட்டிக்கிட்டா. கர்த்தர் பார்த்தது வேறு விதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனமாக இருப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் பட்ட பாடுகள். இந்த 1 பேதுருவில் கூட ஒரு வசனம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அதிகாரம் சொல்லாமல் விட்டுட்டேன். 1 பேதுரு 2:24 அவர் நாம் பாவங்களுக்கு செத்து, பாவத்துக்கு சாக வேண்டும், பாவத்துக்கு இன்னும் உயிர் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது, பாவத்துக்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும், நீதியான காரியம் செய்வதற்கு முன்னணியில் நிற்க வேண்டும், பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமில்லாத அவர் பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் அத்தனை அவருடைய சரீரத்திலே சுமந்தார், சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கவனமாக ஜெபியுங்கள், உத்தரவாதத்தோடு ஜெபியுங்கள். எப்போதும் ஜெபம் பண்ணுறது ஏதோ கையை தட்டி பாட்டை பாடி அந்நிய பாஷை 2 வார்த்தைகளை சொன்னபடி சொன்னதும் நான் ஆவிக்குள்ளாகிவிட்டோம் என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய குறைகளை உணர்ந்து, குற்றங்களை உணர்ந்து, தவறுகளை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும்.
அவர் சிலுவையில் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள், அவருடைய சரீரத்தை பாருங்கள், கிழிக்கப்பட்ட சரீரம். ஹல்லேலூயா. மிரியாமின் சரீரம் அன்னைக்கு வெண்குஷ்டமாக மாறினது. கத்தர் சுகம் கொடுத்தார். அவள் சேர்த்து கொள்ளப்பட்டாள் தன்னுடைய ஜனத்தாரோடு. என்றாலும் அவள் அழைக்கப்பட்ட நோக்கம் அவளிலே நிறைவேறவில்லை. கத்தர் எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அது அவளிலே நிறைவேறவில்லை. வழியிலே மடிந்து போய்விட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த நோக்கம் ஒன்று உண்டல்லவா? உங்களுக்கு தரிசனம் தந்திருக்கிறார் அல்லவா? உங்களோடு பேசியிருக்கிறார் அல்லவா? உங்களை என்ன வசனத்தை சொல்லி உங்களை ரட்சித்தார்? என்ன வசனத்தை கொடுத்து உங்களை அபிஷேகித்தார்? எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த வசனம், கர்த்தர் தந்த வாக்கு தத்தம், கர்த்தர் தந்த தரிசனம், கர்த்தர் தந்த சில எச்சரிப்புகள் பாவங்களை உணர்த்தினது, குற்றங்களை உணர்த்தினது. இந்த இடங்களையெல்லாம் கொஞ்சம் சோதித்து பாருங்கள். உங்களை நிதானித்து அறியுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். எல்லாரும் ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. அன்றைக்கு மிரியாமுக்கு நேரிட்டது போல உடனுடனாக நமக்கு தண்டனைகள் வராவிட்டாலும், அது மன்னிக்கப்படாவிட்டால் நியாய தீர்ப்பு நாளுக்கென்று இந்த பாவம் கூட்டி வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபமணு. ஹல்லேலூயா. உங்களை பயமுறுத்தும்படியாக நான் இதை சொல்லவில்லை. பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவை மரத்திலே தொங்கினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நாங்கள் பரிசுத்தம் அடைந்து மகிமையிலே காணப்பட வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடு அவர் தொங்கி கொண்டு நிற்கிறார். இந்த இயேசுவின் ரத்தம் எங்களை சுத்தமாக்க வல்லது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருக்கிறோம். நாம் பாவத்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவம் நெருக்கி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் சொல்லவே வேண்டாம். பாவத்துக்கு எல்லாம் வாசல் திறந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள். பாவம் என்று சொல்லுகிறதே இல்லை. இதெல்லாம் செய்தாதான் உலகத்தில் வாழ்க்கை வாழ முடியும் என்று பாவத்தின் அடித்தளத்திலே போய்விட்டார்கள். பாவத்தின் ஆழத்துக்குள்ளே போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட கொடிய நாட்களில் ஜீவிக்கிற நாம் கவனமாயிருப்போம். ஹல்லேலூயா. ஜெபமண்ணுவோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவே இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள் எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீர்கள்? அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுவதற்கு எப்படி நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். அன்பின் பிதா நல்ல தேவனே, ராஜாதி ராஜா, லதுநாஷமா லஹதுரியா, பௌசி கமன் அஹல்யா ரகோ லைதினி மலோ. எங்கள் அக்கிரமங்களை மன்னியப்பா, எங்கள் அநியாயங்களை மன்னியப்பா, எங்கள் குறை குற்றங்களை மன்னி ஆண்டவரே. மிரியாமுக்கு வந்த தண்டரை யாருக்கு வந்து விட வேண்டாம் ஆண்டவரே. யாருடைய பாவமும் அவர்களை பின்தொடர்ந்து விடக்கூடாதையா. எங்களுடைய தண்டனையெல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. எங்களுடைய பாவங்களையெல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு எத்தனை பெரிய அன்பு அப்பா. இதை நிராகரித்து விடுகிறோமே, இதை புறக்கணித்து தள்ளி விடுகிறோமே, இதை அசட்டையாய் நினைத்து விடுகிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அப்பா சிலுவையிலே தொங்குகிற இயேசுவே, மூன்று ஆணிகளிலே தொங்கினவரே, முழு ரத்தத்தை எங்களுக்காக ஊற்றி தந்தவரே, பாவமில்லாத பரிசுத்த உம்முடைய சரீரத்திலே எங்கள் பாவங்களை நிறைவேற்றிக் கொண்டீரே. ஹல்லேலூயா. சிலுவையிலே சுமந்தீரே அப்பாஹரமோ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா வல்லமையுள்ள தேவன் வல்லமையுள்ள தேவன் ஜீவனை தந்த ராஜா ஜீவாதிபதியே ஜீவாதிபதியே இஸ்ரவேல் முழு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே கழுவும் ஆண்டவரே இந்த வேளையில எல்லாரையும் ஒரு சே கூட கழுவு வீராக சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கழுவும் ஆண்டவரே வயதானவர்களை கழுவும் வாலிப பிள்ளைகளை கழுவும் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கழுவு உயிராக கழுவு உயிராக ஒருவேளை குறை என்னது என்று தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த ரத்தத்தினால அவர்களை கழுவி சுத்தமாக்கும் குறைகளை உணர்த்தி தாரும் ஆண்டவரே குற்றங்களை உணர்த்தி தாருமாப்பா குறைகள் வெளிப்படும் போது அதை அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதான கிருபையும் இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஊழியக்காரர்களா எங்களை கழுவுகிறாக ஹல்லேலூயா தீர்க்கதரிசியாக மிரியாமுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தண்டனை இருக்குமானால் நாங்கள் எவ்வளவு பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே மற்றவர்களை குறித்து குறையாக பேசுகிறது நடத்துகிறவர்களை குறித்து குற்றமாக பேசுகிறது கணிக்கிறது நினைக்கிறது எல்லாவற்றையும் மன்னியுமாப்பா மன்னியுமாப்பா ரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே எல்லாருக்கும் கழுவி சுத்தமாக்கும் ஆண்டவரே வீடுகளிலே உட்கார்ந்து குறை பேசுகிற இந்த காரியத்தையும் தேவன் உடைய பிள்ளைகளை விட்டு நீக்கிவிடும்படியா ஜெபிக்கிறோம் வீடுகளில் குடும்பத்தில் பெற்றாரும் பிள்ளைகளுமாக சேர்ந்து ஊழியக்காரில் குறை பேசுகிற காரியத்தை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே உணர்த்தி கொட ஆண்டவரே மன்னித்தருளும் ஆண்டவரே பொறுத்தருளும் ஆண்டவரே ஓ மை டியர்ஸ் Belly bro they bless you now lida kara hatra mari alaba masi life bros mini tana hatni la raga duniya hallelujah yesu christan ratham sagala paavangale neeki namai sutigarikume kudumbamaga sutigariyum appa kanavan manavi sernda pesumbodhu edai kurithu pesugiraargal endai unarattu maandavare seidha pesina thavargalai manniyum vaayin thaarumargalai neekku maandavare o nee utkarndu un thaayin maganukku virodha அவதூறு பேசுகிறாய் என்று வேதவசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே ஆமென் குடும்பத்துக்குள்ளே வருகிற தவறுகளை மன்னியும் இயேசுவே சகோதரர்களுக்கு விரோதமாக பேசின குற்றங்களை குறைகளை மன்னியும் ஆண்டவரே மன்னிங்கப்பா 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 மன்னிச்சிருங்கப்பா இந்த குறை யாரோடும் இருக்கக்கூடாது ஆண்டவரே நீக்கு சுத்தமாக்கி இருங்கப்பா வெண்மையாக்கி இருங்கப்பா உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின்படி எல்லாரையும் சுத்திகரித்து விடுங்கப்பா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் அறிக்கை செய்து கத்தரை நோக்கி ஜெபித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கரங்களை தட்டி கத்தர் நம்முடைய குறையை நீக்கி சுத்தமாக்கினார் என்ற விசுவாசத்தோடு சற்று நேர ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் கத்தர் எவ்வளவு நல்லவர் அன்றைக்கு மரியாமுக்கு செய்தது போல நமக்கு செய்தால் நாம் எங்கே நிற்க முடியும் தேவன் நமக்காக இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தபடியினாலே ரத்தம் சிந்தனப்படியினாலே இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் ஹல்லேலூயா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னை அன்பு எவ்வளோ விசேஷப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இவ்வளவோ எங்களில் அன்பு கொண்டவர் உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் கதாவே இந்த பெண்கள் ஆராதனை எங்களுக்கு கிருபையாய் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் இல்லை பங்கு கொண்ட பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே இன்று நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாக ஆண்டவரே ஒரு எச்சரிப்பான வார்த்தை எங்களுக்காக ஆவியானவர் பேசினீர் ஆண்டவரே ஆமேன் கத்தாவே இதில் நாங்கள் முழுவதும் விடுதலை பெற்றுக்கொள்ள சுத்திகரிக்கப்பட பரிசுத்தமாக்கப்பட உம்மை போல மாற உம்முடைய உதடுகளை உடையவர்களாக இருக்க உம்முடைய சிந்தையை தரித்தவர்களாக இருக்க ஒவ்வொருவருக்கும் கத்த கிருபை தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது நாங்கள் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் எங்கே போகிறோம் என்ன நடப்பிக்கிறோம் என்பதை பரலோகம் உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்கிறதே ஆண்டவரே இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக மிகுந்த பயத்தோடு
ஜாக்கிரதையோடு உன்னுடைய சன்னிதானத்தில் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்த கிருபை தருவீராக. இன்னும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யணும். பரிசுத்தமாய் இந்த பொல்லாத உலகத்திலே ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆவியானுடைய பலன் எங்களை ஆட்கொள்ளுவதாக. ஆவியானவர் போதித்து நடத்துவீராக. ஆவியானவர் எச்சரித்து நடத்துவீராக. நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறீரே. நீரே எங்களை கரம் பிடித்து இந்த பரிசுத்த பாதையிலே ஆண்டவரே கர்த்தர் வருமட்டும் எங்களை நடத்தி விடும்படியாக எங்களை மிகுந்த தாழ்மையோடு அப்பாவுடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து மகிமைக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன்.